அன்பான சமையல் சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்கப்பட உணவு பேர் வந்து புளி சாதம். சாதம் வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வெடிச்சிங்க. நான் ஒரு ஓரளவுக்கு போட்டு வெடிச்சிருக்கிறேன். புளி கரைச்சல் ஒரு கையால் உருண்ட அளவு, கடலப்பருப்பு ரெண்டு, உளுத்தப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, எண்ணெய் 3 டீஸ்பூன், வரமிளகாய் 4, துண்டு துண்டு பொடி பொடி சேர்த்து நறுக்கிங்க. வேர்க்கடலை ஒரு கையளவு, கடுகு சிறிதளவு, கடாய் சூடாயிருச்சு, எண்ணெயை விட்டுடலாம். கொஞ்சம் காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சாதத்துக்கு நல்ல எண்ணெய் அதிகமாக இருக்கட்டும், அப்போ நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கும். கடுகு புரிய ஆரம்பிச்சிச்சு, கருவேப்பிலை வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு, இப்போ புளி கரைச்சல ஊற்றிக்கலாம். நல்லா அது கலந்து விட்டுருவோம். இதை பொதிச்சு சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட தயாராக இருங்கள். அது ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ஆடணும், குழம்பு ஆடணும், புளி குழம்பு ஆடணுன்னா சாப்பாடு இருக்கிறத போட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாம் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனமார்ந்த நன்றிகள் எல்லோருக்கும்.